ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில் நம்ம விக்ரமன் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அவங்களுடைய என்ட்ரி போய் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம விக்ரமன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஒரு மரியாதையும் கொடுத்து அவங்களுக்கான சீட்டில் அவங்கள உட்கார வச்சாங்க. என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமன் அவர்கள் ஸ்பீச் கொடுத்தாங்க. என்ன அந்த ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சினிமாவை பற்றி சொல்லியிருக்காங்க, பிக் பாஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, என்ன அரசியல் பற்றி கூட சொல்லியிருந்திருக்காங்க. என்ன அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலேஜோடைய லோகோ வந்து பார்த்திங்கன்னா தண்டோரா அடிக்கிற மாதிரியான ஒரு லோகோ தானே. ஸோ இந்த தண்டோரா கிரந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பர்டிகுலர் ஒரு ஜாதி மக்கள் மட்டுமே அடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அது அப்படி கிடையாது, மாடர்னாக இருக்கிறவங்க எல்லாருமே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தண்டூராவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமன் அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம விக்ரமன் அவர்கள் பிக்பாஸ் ஹவுஸ்லேயே அரசியல் பேசினவங்க. ஸோ இங்கே எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அரசியல் ரொம்பவே அவசியம் அப்படின்னு தெரிஞ்ச நம்ம விக்ரமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரசியல் பேசாமலேயே இருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பேசினாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா சினிமாவும் அரசியல் ஒன்று தான், வேறு கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயபீம் மாதிரியான படம், காலா மாதிரியான படம், அண்ட் நிறைய அரசியல் சம்மந்தப்பட்டமான படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமன் அவர்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அரசியலில் ஆண்கள் மட்டுமே இருக்காங்களே, பெண்கள் ஏன் இருக்கிறதில்லை, அவங்களுக்கான கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமன் அவர்கள் ரொம்பவே அழகாக சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த போட்டி எனக்கு புரியுது, ஏன் அவங்க வர முடியலங்கிறதே நம்ம யோசிக்கிறோம்ல. எதனால சினிமா இண்டஸ்ட்ரி பெண்கள் வர முடியல, எதனால அரசியல் துணை பெண்கள் வர முடியல அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா ஆண்களால் காப்பீடு. நீ உடனே கோச்சுக்கிட்டா நம்மளால நம்ம அறியாமலே அந்த ஸ்பேஸ் உட்கார்ந்து நிறைய பேர் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்கும். நம்மள நிறைய அவங்க எல்லா ஆண்களையும் நம்ம பேச முடியும். அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுட்டு அவங்க அக்ரிமேட் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் விமனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு, அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி. நம்ம விக்ரமன் ஏதாவது பர்டிகுலர் டிவி சேனலில் இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி, இல்லை பல கோடி மக்களுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஏறி ஸ்பீச் கொடுத்தாலும் சரி, அவங்களுடைய கருத்துன்னு பார்த்திங்கன்னா மக்கள் அதாவது பெண்களை பற்றி தான் இருக்கும். ஸோ பெண்களுக்கு தேவையான அரசியல், பெண்களுக்கு தேவையான சட்டங்கள், பெண்களுக்கு தேவையான உரிமைகள் பெண்கள் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக மின் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.